வணக்கம். Manisoftdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் சி லாங்குவேஜோட பார்ட் டூ, சியோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சி லாங்குவேஜில் நம்ம கோடிங் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை நமக்கே ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு சில கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சைடில் வச்சுக்கலாம். அது வந்து ப்ரோக்ராம் அப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஸோ ஒரே லைனில் கமெண்ட் இருந்ததுன்னா நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி லைனில் கமெண்ட்ஸ் இருந்தது, அதாவது மோர் தென் ஒரு லைன், ஒரு லைனை விட அதிகமாக இருக்கும்போது நம்ம ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ஒரே லைனில் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ எனக்கு நியூ லைனில் அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஸ்லாஷ் என் கொடுத்தோன்னா அடுத்த லைன்லேருந்து அவுட்புட் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேப் அளவுக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்லாஷ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேப் அளவுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ சியை வந்து கோடிங் எல்லாம் முடித்தாச்சு, கோடிங் முடித்ததுக்கப்புறம் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமோட டாட் சி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேசிக் அப்படின்றது ஃபைல் நேமாக இருந்ததுன்னா டாட் சி அப்படின்றது அதோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸோ இல்லை உள்ளே இருக்கிற கோடிங்கோ பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா ஒன்றும் கிடையாது, கேபிட்டல்ஸ் அப்படின்னா கேபிட்டலில் இருக்கணும், ஸ்மால் அப்படின்னா ஸ்மாலில் இருக்கணும் நம்ம டைப் பண்ணுறது. ஸோ இல்லை கீவேர்ட்ஸ் அப்படின்னா சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு, ஆட்டோ பிரேக் அந்த மாதிரி. ஸோ இதில் நிறையா இது ஃபுல்லாகவே லிஸ்ட் அவுட் இருக்குது, எல்லாமே சியோட கீவேர்ட்ஸு. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். சில ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்த ப்ரோக்ராம் இது. ஸோ stdio.h conio.h void mainக்குள்ளே கிளியர் ஸ்க்ரீன் பிரிண்ட் ஆஃப் கெட் சிஹெச் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதில் கிளியர் ஸ்க்ரீன், ஸோ இதுக்கு வந்துட்டு clr scr அப்படின்னு இருக்கு. ஸோ நான் அதை சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், இதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து நம்ம மட்டும் இல்லை, மற்றவங்களும் இந்த ப்ரோக்ராமை பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து டு கிளியர் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டு கிளியர் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதாவது டபுள் ஸ்லாஷ் போட்டால் இதை சிஸ்டம் எடுத்துக்காது, இப்போயும் நம்மளால் அதுக்கான அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ எம்எஸ்டி அப்படின்றது இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த லைனை வந்துட்டு மல்டி லைனில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே ஸ்லாஷ் போட்டு ஸ்டாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி லைனில் இந்த கமெண்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எம்எஸ்டி அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு ஃபோர் லைன்ஸில் எனக்கு எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இதுவே திருப்பி மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா கண்ட்ரோல் F9 கொடுத்து ரன் பண்ணுறேன். எம்எஸ்டி 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 அப்படின்னு கண்டினியூவாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்த லைனில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், எம்எஸ்டிக்கு அப்புறம் ஸ்லாஷ் என் கொடுத்தோன்னா உங்களுக்கு, ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நியூ லைனில் உங்களுக்கு வரும். ஸ்லாஷ் என் அகெயின் ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் என் அப்படின்னா நியூ லைன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லைனில் உங்களுக்கு எம்எஸ்டி அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, இதே வந்துட்டு ஒரே லைனில் ஸ்பேஸ் விட்டு டேப் லெவலில் ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஸ்லாஷ் டி கொடுத்துங்க. ஸோ ஸ்லாஷ் என்னுக்கு பதிலாக ஸ்லாஷ் டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஒரே லைனில் ஸ்பேஸ் விட்டு டேப் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறப்ப எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்டு, இல்லை F2 அதோட ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபைல் நேம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஃபைல் வந்துட்டு நான் பேசிக் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். பேசிக் கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப டாட் சி அப்படின்ற நேம் போட்டு சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணால் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே, இதோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் நோட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா Manisoftdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.